ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எக்ஸாமுக்கு வேறு கொஞ்சம் டைம் தான் இருக்குது. எப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறனோ, படிக்கிறதுக்கு வேறு அதிகமாக இருக்கே. இப்படி யோசிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டா நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் எப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை முதலியாக பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், துறை சார்ந்து தயார் செய்தல். நீங்கள் எதை பற்றி படிக்கிறீங்களோ அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கணக்கு பாடத்துக்கு படிக்கிறீங்கன்னா, கணக்கில் இருக்கிற ஃபார்முலாஸ், எடுத்துக்காட்டு கணக்குகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு அந்த பாடத்தில் இருக்க பேசிக்ஸ் என்னென்னு தெரிஞ்சிடும். ரெண்டாவது விஷயம், வினாக்களின் வகைகளை புரிந்து கொள்ளுதல். அதாவது எந்தெந்த டைப் ஆஃப் குவஸ்டின்ஸ் வருது, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மூணாவது விஷயம், அதிக முக்கியத்துவம் உணர்தல். பாடத்தில் எந்த பகுதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கேட்டிருக்காங்க, இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாலாவது விஷயம், டைம் டேபிள். பரீட்சைக்கு ரொம்ப கொஞ்சம் நேரமே இருக்கும்போது டைம் டேபிள் தான் உண்மையிலே ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் டேபிளை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அஞ்சாவது விஷயம், இது எதுவுமே பண்ணலனாலும் இதை பண்ணாலே நீங்கள் பாஸ் ஆகிடலாம். 3 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை நல்லாவே ரிவிஷன் பண்ணுங்கள். 3 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே 70% நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, துறை சார்ந்து தயார் செய்தல், அதாவது முக்கியமான பாடங்களை படித்து வினாக்களோட டைப்பை பிடிச்சிக்கிட்டு பாடத்தோட முக்கியத்துவத்தை உணர்ந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைம் டேபிளை ரெடி பண்ணி 3 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்னால ரிவிஷன் பண்ணாலே நீங்கள் எக்ஸாமில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டால் நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம்.